தயாரித்த திரைப்படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த திரைப்படம் தெய்வப்பிரிவு. அந்த படத்தை ஹிந்தியில் தயாரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வந்தது. அப்போ அந்த தகவலை ஒரு முறை சிவாஜியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஏவிஎம் சரவணன். அவர் அப்படி சிவாஜி கிட்ட அந்த விஷயத்தை சொன்னபோது பக்கத்தில் அந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு போன்றவர்களும் இருந்திருக்கிறார். அப்போ சிவாஜி சரவணன் சொல்லியிருக்காரு, தெய்வப்பிரியை தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான், இன்னொரு பக்கம் பப்பி அம்மா, இன்னொரு பக்கம் எஸ்எஸ் ராஜேந்திரன். நாங்கள் மூணு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்தில் நடித்தோம். இது மாதிரி மற்ற மொழியில் நடிகர்கள் அமையிறது கஷ்டம், அதனால் ஹிந்தியில் எடுக்கிற முயற்சி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சரவணனிடம் சொல்லியிருக்கிறார் சிவாஜி. இதை கேட்டபோது அந்த படத்தின் இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு கூட கொஞ்சம் கோபம் வந்து தான், என்ன இப்படி சொல்கிறாரே. சிவாஜி சொன்னதையும் மாரி ஏவிஎம் நிறுவனத்தினர் அந்த படத்தை ஹிந்தியிலே எடுத்தார். அந்த படத்தினுடைய பெயர் பிந்தியா. சிவாஜி நடித்த வேடத்திலே பால்ராஜ் சகானி என்ற இந்தி நடிகை நடித்திருந்தார். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அந்த இந்தி படம் வெற்றி படமாக அமையலைன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிவாஜி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களாக இந்தியில் இருந்த நடிகர்கள் இல்லாமல் போனதுதான் என்று அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். நடிகர் திரகம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் ஜோடியாக நடிக்க ஏ பீம்சிங்குடைய இயக்கத்திலே உருவான ராஜாராணி திரைப்படத்திலே சேரன் சுங்கட்டுவன் என்று ஒரு ஓரங்க நாடகம் இடம்பெற்றிருந்தத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியை ஒரே ஷாட்டில் படமாக்கியிருப்பார் ஏ பீம்சிங். ஆனால் அப்படி படமாக்குறதுக்கு முன்னால் ஒரே ஷாட்டில் படமாக்குவது பற்றி அவர் தன்னுடைய தொழில்நுட்ப கலைஞர் எல்லோரும் விவாதித்தார். இதை ஒரு ஷாட்டில் படமாக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் 850 அடிக்கும் வசனத்தை இடைவிடாது பேசணும், அதுக்கு சிவாஜி ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்று அவர் யோசித்து கொண்டிருந்த போது அங்கே வந்த சிவாஜி, இதை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் 850 அடி வசனத்தையும் பேசி நடிக்கத்தையா, நீங்கள் ஒரே ஷாட்டில் படமாக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்றார். அதுக்கப்புறம் அந்த காட்சியை ஒரே ஷாட்டில் படமாக்குவது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அப்படி படமாக்கினார்கள். அந்த ஷாட்டில் ஒரு இடத்துல கூட தங்கு தடை இல்லாமல் கலைஞருடைய அந்த கனல் பறக்கும் வசனங்களை பேசி பிச்சு உதறினார் சிவாஜி. அவர் நடித்து முடித்தோடனே அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோரும் கைத்தட்டினார்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உரையிலே ஒரே ஷாட்டில் 850 அடிக்கும் வசனம் பேசி நடித்த முதல் நடிகர்னா அது நடிகர் திலகம் சிவாகணேசன் மட்டுமே. மல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஆகிய இருவரிடமும் கவிஞர் வாலியை அறிமுகப்படுத்தியதுன்னா அது கதாசிரியரான மாரா. எம்எஸ் சுஷ்ணான்கிட்ட இதயத்தில் நீ படத்தினுடைய பணியிலே எம்எஸ் சுஷ்ணான் ஈடுபட்டிருக்கும் போது மாரா வாலியை பற்றி சொன்னார். அந்த படத்தில் தான் முதல் முதலாக எம்எஸ் சுஷ்ணான் ராமமூர்த்தி இசையிலே வாலி பாடலை எழுதினார். அதற்கு பின்னாலே தொடர்ந்து அவருடைய இசையிலே பல பாடல்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தன. ஆனால் இது மாதிரியான ஒரு வரவேற்பு கேவி மகாதேவனிடம் வாலிக்கு கிடைக்கவில்லை. நீங்காத நினைவு என்ற படத்துக்கு வசனகர்த்தா மாறாதான், அதனால் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான கேவி மகாதேவன்கிட்ட வாலியை அறிமுகப்படுத்தி இவருக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார் மாறா. அவர் அப்படி அறிமுகப்படுத்தின உடனே உங்களுக்கு படம் எடுக்கணும்னா ஆசையே இல்லையா, வாலி தோலின்னு யார் யாரையெல்லாம் பாட்டு எழுதி கூப்பிட்டு வரீங்க என்று வாலியினுடைய காது படவே பேசினார் கேவி மகாதேவன். இதை வாலியால் பொறுத்துக்க முடியல, ஆனாலும் அந்த படத்துக்கு பாட்டு எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டார். அதற்கு பின்னாலே வாலி எப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்த சினிமா உலகில் அடைந்தார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்போ உடன்பிறப்பு என்ற படத்துக்கு பாட்டு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது. அது எம்ஜிஆர் சரோஜதேவி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த படம். அந்த படத்தினுடைய வசனங்களை எல்லாம் எழுதியவர் கே பாலச்சந்தர். பின்னாளில் அந்த படம் வெளிவரவே இல்லை என்பது வேறு விஷயம். அந்த படத்துக்கு வாலிதான் பாடல்களை எழுதுவதாக இருந்தது அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய தொடக்க விழாவுக்கு வாலி போனார். அப்போது ஒரு தட்டில் பழங்களை எல்லாம் வைத்து அது நடுவில் ஒரு கவரையும் வைத்து வாலிக்கு முன்பணத்தை கொடுத்தார். அந்த முன்பணத்தை கையிலே வாங்கிய வாலி, எங்கே எம்எஸ் சுஷ்ணா ராமமூர்த்தி ரெண்டு பேரையும் காணோம் என்று அங்கே இருந்தவரிடம் கேட்டார். என்ன கேட்குறீங்க நீங்கள், இந்த படத்துக்கு இசை கேவி மகாதேவன் என்றார்கள் அவர்கள். அவங்க அப்படி சொன்னது தான் தாமதம். என்னை மன்னிச்சுங்க, கேவி மகாதேவன் இசையிலே நான் பாடல் எழுத மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார் வாலி. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு போனது. எம்ஜிஆர் சும்மா இருப்பாரா, உடனே வாலியை அழைத்தார். என்ன பிரச்சனை உங்களுக்கும் கேவி மகாதேவனுக்கும் என்று கேட்டார். அப்போ வாலி நீங்காத நினைவு என்ற படத்துக்கு பாட்டு எழுத போன போது கேவி மகாதேவன் தன்னை எப்படி அவமானப்படுத்தினார் என்ற விஷயத்தை எம்ஜிஆரிடம் சொன்னார். சரி, நீங்கள் மகாதேவனுக்கு பாட்டு எழுத வேணாம், எனக்கு பாட்டு எழுதுவீங்களா மாட்டிங்களா என்று வாலியை பார்த்து எம்ஜிஆர் கேட்டபோது வாலியால் மறுத்து பேச முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவனுடைய இசையிலே ஆரம்ப கட்டத்தில் அவர் எழுதின பாடல்கள்லாம் முதல்ல எம்ஜிஆரிடம் போவோம், எம்ஜிஆர் படித்து பார்த்து விட்டு கேவி மகாதேவன் அனுப்புவார், அதுக்கு பின்னாலே கேவி மகாதேவன் இசையமைப்பார். இப்படித்தான் பல படங்களுக்கு கேவி மகாதேவனோடு இணைந்து பணியாற்றினார் வாலி.
அதுக்கு பின்னாலே நீண்ட நாட்கள் கழித்து தான் அவர்களுக்கிடையே இருந்த அந்த மன வேறுபாடு அகன்றது. நடிகை ஸ்ரீதேவி நடிக்கின்ற காதல் காட்சியில் எதை பார்த்தீங்கனாலும் அதில் ஒரு துளி அளவு கூட விரசம் இருக்காதே தவிர காதல் ரசம் அப்படி ததும்பும். அந்த அளவுக்கு ஒரு காதல் தேவதையாகவே சினிமா உலகிலே வலம் வந்தவர் தான் ஸ்ரீதேவி. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த காதல் காட்சியில் நடிக்கிறதுக்கு அவர் எப்படி தடுமாறி இருக்கார் தெரியுமா? அவர் மூன்று முடிச்சு திரைப்படத்தில் நடித்த போது அவருக்கு வயது 14. அந்த வயசில் இந்த காதல் காட்சியில் நடிக்கிறதுன்னா எப்படி கற்பனை செய்து கொண்டு நடிக்க முடியும்? அதையெல்லாம் எப்படி ஸ்ரீதேவி சமாளித்தார் தெரியுமா? அப்போ வெளியாகி இருந்த பாபி, கீத் காத்தாச்சல் இது போன்ற படங்களை பார்த்து விட்டுத்தான் அதே மாதிரி அந்த படத்தில் நடித்தேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதேவி. ஆரம்பம்தான் எப்படி, அதாவது ஆனா ஆவண்ணா என்று ஆரம்பித்தாலும் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா காதல் காட்சியில் நடிப்பதற்கு ஒரு டாக்டரேட் வாங்குகின்ற அளவுக்கு அத்தாரிட்டியாக இருந்தவர் தான் ஸ்ரீதேவி என்பதை யாரால் மறுக்க முடியும். ஜெமினேசன் கதாநாயகன் நடித்த மிஸ்யமா திரைப்படத்திலே மிகவும் பேசப்பட்ட பாத்திரம் மேரி என்ற பெயரிலே சாவித்ரி ஏற்றிருந்த பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரத்தில் நடிப்பதற்கு முதலிலே ஒப்பந்தமானவர் சாவித்ரி இல்லை, அந்த பாத்திரத்தில் நடிக்க முதலிலே ஒப்பந்தமானவர் பானுமதி ராமகிருஷ்ணன். அந்த படத்தை நாகரெட்டி சக்கரபாணி ஆகிய இருவரும் தான் இணைந்து தயாரித்தார்கள். நாகரெட்டி பெரும்பாலும் படப்பிடிப்பு தளத்துக்கு வரமாட்டார், சக்கரபாணி தான் எப்போவுமே படப்பிடிப்பு தளத்தில் இருப்பார். ஏதோ ஒரு வசனத்தை பேசுவதிலே பானுமதி ராமகிருஷ்ணாவுக்கும் சக்கரபாணிக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அது ஒரு கட்டத்தில் மோதலாக வெடிக்க அந்த படத்திலிருந்தே பானுமதியை நீக்குவது என்ற முடிவெடுத்தார் சக்கரபாணி. அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்ட கோபத்தில் சக்கரபாணி என்ற பெயரிலே ஒரு தெலுங்கு படத்தை தயாரித்தார் பானுமதி ராமகிருஷ்ணா. அதுதான் அவர் இசையமைத்த முதல் திரைப்படம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் மிகப்பெரிய கஞ்சன். அந்த பாத்திரத்துக்கு சக்கரபாணி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் பானுமதி ராமகிருஷ்ணா என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனைக்கு இடையில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். மிஸ்யமா திரைப்படம் வெளியான உடனே அந்த படத்தை பார்த்து விட்டு பானுமதி ராமகிருஷ்ணா சொன்ன கமெண்ட்டு தான் அது, இந்த பாத்திரத்தை மிஸ் பண்ணதுக்காக நான் நிஜமாகவே வருத்தப்படுறேன், ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியும் எனக்குள்ளே இருக்குது, நான் நடிக்காமல் போனதுனால்தான் சாவித்ரி என்ற அற்புதமான நடிகைக்கு அந்த பாத்திரம் கிடைத்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பானுமதி. இப்படிப்பட்ட நாகரிகமான போக்கு தான் அந்த காலத்திலே தமிழ் சினிமாவுலகை வாழ விட்டது என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு துறையிலும் பிரபலமாக இருக்கின்றவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் அமைவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு துறையாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு அருமையான உதவியாளர் அமையப்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் தான் திரை இசை திலகம் என்று இன்று வரையிலே திரையுலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கேவி மகாதேவன். அவருக்கும் அவருடைய உதவியாளரான புகழேந்திக்கு இருந்த நெருக்கம் இருக்க அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய குருவான கேவி மகாதேவனை எப்போதும் பெரியவர் என்று கூப்பிடுவதைத்தான் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் புகழேந்தி. திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டியூன்கள்லாம் நாங்கள் போடுவோம். அந்த பாடல்களை சர்வசாதாரணமாக பல இயக்குநர்கள் நிராகரித்த போது எனக்கு கோபம்னா அப்படி ஒரு கோபம் வரும். ஆனால் பெரியவர் இருக்காரு, அவர் மாதிரி ஒரு சாந்த சொருப்பியை பார்க்கவே முடியாது, மிகச்சாதாரணமாக அதை ஏற்றுக்கொள்வார். தன்னை முகத்துக்கு நேராக திட்டுகின்றவனையே பொன்னகையோடு வரவேற்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் அவர். எனக்கு அவருக்கு இருந்த உறவு இருக்க, அது தாய் சேய உறவு, குரு சிஷ்யன் என்ற உறவையெல்லாம் தாண்டிய உறவு என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்காக அவரும் அவருக்காகவும் நானும் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் என்கிறார் கே வி மகாதேவனுடைய சிஷ்யரான புகழேந்தி.